एकैश्वर्ये स्थितोऽपि प्रणतबहुपले यस्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहोऽप्यविषये मनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु सः वस्तामसीं वृत्तिमीशः. மூணாவது ஆக்டில் வந்து இராவதி கிளம்புறா, அவள் கோச்சுன்றுடுறா. அதனால் நனு சங்கதா நாம பவது கிமிதி ஆத்மானம் ஆயாசயிஷ்யாமி. ஸோ அதுக்கு முன்னாடி பிதூஷகன் சொல்கிறா, மா தாவதா தத்திர பவதோ தாட்சிணியஸ்ய உபரோதம் பணித்தும் சமாபத்தி திருஷ்டேன தேவியாக பரிஜனேன சங்கதா அபராதேன சந்தாப்பிதாம். அத்த துவமேவ பிரமாணம். சா ஏதோ போகிற வழியில் போகிற போக்கில் அந்த ராணி தாரிணியோட பரிஜனங்களை பார்த்து பேசினது வந்து உனக்கு வந்து தப்பாக போயிடுத்துன்னு நான் என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே நீ தான் பிரமாணம் அப்படிங்கிறான். அதுக்கு அவ நனு சங்கதா பவது கிம் ஆத்மானம் ஆயாசிஷ்யசி ஆயாசிஷ்யாமி. அது சங்கதா நீ பேசின பேச்சு இருந்துட்டு போட்டோம், நான் என்னத்துக்கு என்ன போட்டு வருத்திக்கணும் அப்படின்னு அவள் கிளம்புறா. ருஷா பிரஸ்திதா ராஜா அனுசரன்னு பின்தொடர்ந்துண்டே பிரசீதத்து பவதி. இராவதி ரஷனா சந்தாரித சரணா விரஜத்தியேவ, காலில் வந்து அவளுடைய உட்யானம் கீழே விழுந்து காலை தடுக்கிறது, அப்படியும் அவள் கிளம்புறா இல்லையா. சுந்தரி நசோபதே பிரணயினி ஜனே நிரபேக்ஷதா. சுந்தரி பிரணயினி ஜனே ஆசையோடு இருக்கக்கூடியவரிடத்தில் நிரபேக்ஷதா ஒரு இக்னோர் பண்ணுறது, அபேட்சை எதிர்பார்ப்பே இல்லாமல் இப்படி நீ போகிற பத்தியா இக்னோர் பண்ணுறதுங்கிறது நசோபதே அழகில்லை. முன்னாடி இருக்கும் அது, பின்னாடி நான் அப்போ வேற ஏதோ நினைச்சேன், இந்த இடம் தான். சரி, ரெண்டு இடத்துல இந்த அவிஸ்வசனீயங்கிற வேர்டு வரும் உங்களுக்கு, அதனால அது கேர்ஃபுல்லா இருக்கணும். முதல்ல வந்து அவிஸ்வசனீ ஆஃப் புருஷாகான்னு சொல்லுவா, அதுக்கப்புறம் இங்கே வந்து அவிஸ்வசனீய ஹிருதயோ அசி அப்படிங்கிறா. அதனால ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ராஜா ராஜா ஷடைதி மயி தாவதஸ்து தே பரிச்சயவத்தி அவதீரணா பிரியே சரணபதிதயா ந சண்டிதாம் விசுஜசி மேகலையாபி யாச்சிதா. பழக்கமான் பட்டவனா, அதனால எங்கிட்டக்கு நீ வந்து ஷட்டான்னு சொல்றதுனால ஓகே பரவாயில்ல, ஆனா உன் காலில் வந்து விழறது பாரு அந்த மேகலா, மேகலா ஒட்டியானம் இடுப்புல போட்டுக்கிறது. ஸோ அது வந்து உன் காலில் விழுந்து உன்னை கெஞ்சறது, அதை நீ வந்து விடமாட்டேங்கிறியே. சி, அது கோபத்தினால நீ வந்து அதை பொருட்படுத்தாமல் போகிற அப்படிங்கிற. ஸோ என்ன வந்து நீ அவதீரணா பண்றதுங்கிறது நியாயம்தான். பரிச்சயவதி மயி, பரிச்சயவத்தின்னா சத்ரு பிரத்யயத்துல சப்தமி, அது புல்லிங்கம் தான். ஸோ பரிச்சயவதி மயி தாவது ஷட இதி தே அவதீரணா அஸ்து. ரெண்டு விதம் அந்த பரிச்சயவதிங்கிறத சந்தியில இருக்கிறதுனால நமக்கு வந்து பரிச்சயவதி மயி அப்படின்னு வச்சுக்கலாம், அதை ஹிரஸ்மமாகவும் வச்சுக்கலாம், தீர்க்கமாகவும் வச்சுக்கலாம். தீர்க்கமாக வச்சுக்கிறச்சு அவதீரணாவோட சேர்த்துக்கலாம். சரி, அதுதான் சுவாரஸ்யம் காளிதாசனோடது. எப்படின்னா இந்த இடத்துல எப்படி பாருங்கோ, முதல் அர்த்தம் எப்படின்னா பரிச்சயவதி மயி, நான் ரொம்ப பழக்கப்பட்டவனா, அதனால மே அவதீரணா தே அவதீரணா, நீ என்ன ஷட இதி அவதீரணா, கெட்டவன் அப்படின்னு சொல்லி என்ன நீ வந்து திரஸ்காரம் பண்றதுங்கிறது இருக்கே, அவமானப்படுத்துறதுங்கிறது நியாயம்தான். அது தாவது அஸ்து, அது சைடுல இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிறார். அது ஒண்ணு. இன்னொன்னு மயி, என்னிடத்தில் பரிச்சயவதி அவதீரணான்னு தீர்க்கம் போட்டோம்னா அது வந்து அவதீரணாக்கு அப்ஜெக்டிவா ஸ்ரீலிங்கத்துல வந்துடும். அப்போ பரிச்சயவதி அவதீரணான்னு நீ எப்பவுமே என்னை வந்து திரஸ்காரம் பண்ணதான் பண்ற, ஷட நீ கெட்டவன் அப்படின்னு நீ என்னை தள்ளுறது பரிச்சயமானது தான், பழக்கமானது தான், பழக்கப்பட்டது, அதனால போறா போறது அது சைட்ல இருந்துட்டு போட்டோங்கிறார். ஒரு சாட்டுவா அமையறது இல்ல. ஷட இதி மயி தாவது அஸ்து தே பரிச்சயவதி அவதீரணா பிரியே. ஆனால் சண்டி கோபத்தோட இருக்கிறவளே, கோபம் கொண்டவளே, அதாவது சரணபதிதையா மேகலையா யாச்சிதா அபி தாம் ந விசிருஜசி, தாம்னா அவதீரணாம் ந விசிருஜசி, காலில் வந்து விழுந்திருக்கா அந்த மேகலா ஒரு தூதி மாதிரி.
சரணபதிதையா காலில் வந்து விழுந்திருக்கக்கூடிய மேகலாங்கிறது அந்த மேகலையா யாச்சிதா வேண்டப்பட்டவளாக நீ இருந்த பொழுதிலும் யாச்சிதா அபித்வம் தாம் ந விசிருஜசி அந்த ஒரு அவதீரணாங்கிறத நீ வந்து விடமாட்டேங்கிறியே அவ இவ்வளவு கெஞ்சுறாளோ இல்லையோ அந்த மேகலை ஒரு தூதி மாதிரி எடுத்துக்கணும் அதை இல்லை ஒரு சகி ஒரு சகி எப்படி வந்து ஸ்வபாவமா வந்து ஒரு தூதி வந்து சொல்றாளோ இல்லை இந்த மாதிரி மாளவிகாவோட சாதாரணமாக தான் சல்லாபம் பண்ணிட்டு இருந்தார் ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னு வந்து ஒரு தூதி மெசஞ்சர் சொல்ற மாதிரி இருக்கிறச்சே அவளை நீ இக்னோர் பண்ணக்கூடாதுங்கிற என்ன விட்டுரும் நான் வந்து சரி மாளவிகாவோட பேசினேன் அதனால நீ சொல்ற நீ என்னை அவமானப்படுத்துறதுங்கிறது நியாயம்தான் அப்படிங்க ஷடயிதி மயி தாவது அஸ்துதே பரிச்சயவத்யவி அவதீரணா பிரியே சரணபதிதையா காலில் விழுந்திருக்கக்கூடிய மேகலையா அந்த ஒட்டியானத்தினால் யாச்சிதா அபி வேண்டப்பட்டவளாக இருந்த பொழுதிலும் தாம் அந்த அவமானத்தை ந விசிறுஜசி ஏன் நீ விடமாட்டேங்கிற கெஞ்சராளே அப்படிங்கிற இதில் வந்து பல அலங்காரங்கள் இருக்கு ஒன்று வந்து அந்த சரணபதிதையா மேகலையான்னு சொல்றச்சே அங்க வந்து மேகலாங்கிறது சேத்தன அச்சேத்தன வஸ்து ஒரு கான்ஷியன்ஸ் இல்லாத ஒரு வஸ்து அதுல தூதிங்கிற ஒரு விவகாரத்தை நம்ம ஆரோபம் பண்ணி சொல்றோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு சேத்தனத்துவம் இருக்கிற மாதிரி அந்த மேகலா காலில் விழுந்து கெஞ்சற மாதிரியும் யாச்சிதா அப்படின்னு சொல்றச்சே அங்க வந்து அதிசயோக்தி மிகைப்படுத்தி அதிசயம் சொல்றது அதிசயோக்தி அடுத்தது காலில் விழுந்தா நீ வந்து அவதீரணா தியாகம் பண்ணணும் இல்லையா திரஸ்காரத்தை விட்டுடணும் ஒருத்தர் வந்து காலில் விழுந்தான்னா இன்சல்ட் பண்ணக்கூடாது அதுக்கு மேலே இன்சல்ட் ஸோ அந்த காரணம் இருந்த பொழுதிலும் காரியம் இல்லை ஸோ பாத பதனம் அவதீரணா காரணம் அஸ்தி ஆனால் என்னாச்சு அவதீரணா தியாகா திரஸ்கார தியாகா நாஸ்தி அதனால விசேஷோக்தி ரைட்டா இதுல மூணாவதா பரியாயோக்திகின்னு ஒரு அலங்காரம் பரியாயோக்தினா பங்கியந்தரேன உக்திகி பங்கியந்தரேன நேரடியா சொல்றதுக்கு பதிலா இந்த மூக்கை தலை சுத்தி தொடர மாதிரி அது ஒரு அது அழகா இருக்கணும் அழகா வேற விதமா சொல்றது இருந்ததுன்னா அது சரியா ஒரு நிமிஷம் இந்த பரியாயோக்திங்கிறது எப்படின்னா சாதாரணமா சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு அழகான முறையில வேறு ஒரு விதமா ஒரு சுத்தி வளைச்சு சொல்றதுன்னு அர்த்தம் அதுக்கு தான் பரியாயோக்திகின்னு பேரு இப்ப இங்க என்ன சொல்ல வர்ற ராஜா என்கிட்ட நீ வந்து கோபத்தை காமிக்காத போகாத அதுதானே சொல்லணும் அவர் வெறும்னா போகாத என்கிட்ட கோபத்தை காமிக்காதன்னு சொல்லிட்டு பண்ணா அது வந்து அழகு கிடையாது அண்ட் அந்த அந்த நுவான்சஸ் இல்லையே அந்த இடத்துல ஒரு டிராமாவா ஆயிடாது இல்லையோ சாதாரணமா பேசிட்டோம்னா அதனால அந்த பரியாயோக்திங்கிற ஒரு அலங்காரத்தை யூஸ் பண்ணி என்ன விட்டுரும் எங்கிட்ட நீ என்ன வேணாலும் காமி கோபத்தை ஆனா அது காலில் விழுந்துட்டு இருக்கே உன்னை கேட்கறதே கெஞ்சறதே நீ அதையே வந்து பொருட்படுத்தாமல் போற அப்படின்னு ராஜா கேட்டுக்கிறார் சரியா சோ மூணு அலங்காரம் An extrapolation up to our imagination, இல்ல ஒரு மாதிரி சொல்லிக்கலாம் ஏன்னா சில இடங்கள்ல அதாவது பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து அப்ரஸ்துத பிரசம்சாவோ இல்ல சமாசோக்தியோ அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நீங்க வந்து பரியாயோக்தியை போட வேண்டாம் இந்த பரியாயோக்திக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய சமத்காரம் கிடையாது சமாசோக்தி மாதிரி இட்ஸ் ரொம்ப ஜஸ்ட் ஹைலி சப்ஜெக்டிவா இருக்கு ஆமா ஆமா ரொம்ப ஒரு இதுதான் ஓகே நெக்ஸ்ட் இரவதி இயமபி ஹதாஷா த்வாம் ஏவ அனுசரதி இயமபி ஹதாஷா துவாமேவ அனுசரத்தின்னா உன்னை போலவே இதுவும் ஆச்சரிக்கிறது நீ எப்படி என்ன கெஞ்சறியோ அதே மாதிரி இதுவும் வந்து உன்னை தொடர்ந்து அது கெட்டவளா இருக்குங்கிற மேல ராஜா இதி ரசனாம் இயமபி இல்ல இதி ரசனாம் ஆதாய ராஜானம் தாடயித்தும் இச்சதி அந்த இது ஒட்டியானத்தை எடுத்துட்டு ராஜாவை அடிக்கிறதுக்கு அவ போறா இதுவும் ஒன்ன மாதிரியே இருக்கு பாரு அப்படின்னு இராவதி பாஷ்பாசாரா ஹேம காஞ்சி குணேன ஸ்ரோணி பிம்பாத் அபி உபேக்ஷா சுதேன சண்டி சண்டம் ஹந்தம் அபியுக்தியதா மாம் வித்யுத்தாம்னா மேகராஜீவ விந்தியம் வித்யுத்தாம்னா மேகராஜீவ விந்தியம்
வித்யுத் தாம்னா மின்னலுங்கிற ஒரு கயத்தினால மேகராஜி மேகங்களினுடைய வரிசையானது எப்படி விந்திய மலையை அடிக்கிறதுக்கு தயாரா இருக்குமோ அந்த மாதிரி இந்த சண்டி கோபத்தோட இருக்கிறவள், கோபம் கொண்டவள், சண்டம் ரொம்பவும் ஒரு கோபத்துடன் அல்லது உக்ரமாக மாம் ஹந்தும் அபியுத்யதா, என்னை அடிப்பதற்கு அவ தயாராயிட்டா. எதை வச்சுண்டு அப்படின்னா, கையில இருக்கிற அந்த ரசனாங்கிறது தான் வந்து தங்கத்தினால பண்ணப்பட்ட அந்த ஒட்டியானம். தங்க கயத்தினால பண்ணப்பட்டதுங்கிறச்சு உங்களுக்கு மின்னல் கொடி மாதிரி இருக்கு, அது பாக்குறதுக்கு கண்ணுலேருந்து ஜலம் வந்துட்டே இருக்கு அவளுக்கு. அந்த மேகத்திலேருந்து எப்படி ஜலம் வருமோ அது போல அவ கண்ணுல இருந்து பாஷ்ப ஆசாரா கண்ணீருங்கிற ஒரு மழை, கண்ணீர் போன்ற மழை கொண்டது மேகராஜி. இங்க கண்ணீர் என்கிற மழையை கொண்டவள் இவள், இவளுக்கு போறது. சோ எல்லாமே உங்களுக்கு வந்து மேகராஜிக்கும் போகும், இராவதிக்கும் போக போறது. சோ இயம் இராவதி மேகராஜி இவ ஹந்தும் அபியுத்யதா, மாம் மாமபி ஹந்தும் அபியுத்யதா, என்னையே அடிப்பதற்கு அவ இது பண்றா. சோ ஸ்ரோணி பிம்பாதபி உபேக்ஷாச்சுதேன, ஸ்ரோணி பிம்பாதபி ஸ்ரோணி பிம்பம் இடுப்பிலிருந்து உபேக்ஷாச்சுதேன கவனியாமல் அப்படியே நழுவின ஹேமகாஞ்சி குணேன, ஹேம தங்கமயமான காஞ்சி ஒட்டியானம் அதனுடைய குண கயிற்று. அந்த ஒட்டியானத்தை வச்சுண்டு, அந்த செயின் வச்சுண்டு அவ என்ன பண்றா, மாமபி என்னையும் சண்டம் ஹந்தும் தீவிரமாக அடிப்பதற்காக அபியுத்யதா முயற்சி செய்கிறாள். முதல்ல இருந்து வருவோம். சோ பாஷ்பாசாரா கண்ணீர் என்ற மழையை கொண்ட மேகராஜி மழை வரிசையானது, அவர் மாப்பது மேகத்தினுடைய வரிசையானது வித்யுத் தாம்னா மின்னல் கொடியினால், மின்னல் கொடியுடன் விந்திய மலையை எவ்வாறு அடிப்பதற்கு தயாராக இருக்கிறதோ. சோ இந்த மலை பக்கத்துல நம்ம இங்கேருந்து கீழேந்து பாக்குறச்சு மேல மலை மேகம் இருக்கும், அந்த மேகத்திலிருந்து ஒரு சடார்னு ஒரு மின்னல் வந்து அடிக்கிறது. சோ இவர் ராஜா வந்து ராஜாவுக்கு பாக்குறதுக்கு அவ கோபத்தோட வந்து ஒரு அந்த ஒட்டியானத்தை வச்சுட்டு அடிக்க வர மாதிரி இருக்கா. ரொம்ப ஒரு உக்ரமா தானே நம்ம நினைப்போம், மின்னல் எப்படி அடிக்கிறதுன்னுட்டு நமக்கு உக்ரமா தான் தோணும், அதை ஆசையா பார்க்க மாட்டோம் நம்ம இல்லையா. மேகம் வந்து பயமா இருக்கும் மின்னல் வர்றச்சே, அதுவும் மழையோட இருக்கிறச்சே, அது நல்ல கருமையா உங்களுக்கு பிரகாசமும் இல்லாத இருக்கிறச்சே, இன்னும் ஒரு ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி இங்க வந்து விந்திய மலையை அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கா இவர், வந்து பெரிய மலை மாதிரி. ஆக்சுவலி ரெண்டு விதம் அங்க, மேகம் வந்து மின்னலை வச்சுட்டு விந்திய மலையை அடிச்சு பொழைக்க முடியுமா என்ன? ஒண்ணுமே அசரவே அசராதே மலை, மலைக்கு ஒண்ணுமே ஆகாதே, அதுல இருக்கிற அங்கங்க ஏதோ ஒரு மரம் ஒண்ணா எரிஞ்சு போகுமே தவிர அதுக்கு ஒன்றும் ஒரு மேலோட்டமான ஒரு ஒரு காயம் ஏற்படுமே தவிர கம்ப்ளீட்டா விந்திய மலைங்கிறது அப்படியே பொழந்து ரெண்டா போயிடுங்கிறது கிடையாது. அதே மாதிரி இங்க ராஜாவுக்கும் ஒன்றும் பெருசா ஏதோ ஒரு மேலோட்டமா அந்த தாக்ஷிணியம்ங்கிற குணம் அவருக்கு இருக்கிறதுனால இராவதி இப்படி கோச்சுண்டாளே, ஒரு காலத்துல நமக்கும் பிரியையா இருந்தவ தானேங்கிற ஒரு 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 மேலோட்டமான ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் அவருக்கு, அவ்வளவுதான். ஆமா, ஒரு சின்ன நெரடல் அவ்வளவுதான் அது. அவருக்கு அதுக்கு மேல அதுல ஒன்றும் அசர மாட்டாருங்கிறதுக்காக விந்திய மலைக்கு தன்னை கம்பேர் பண்ணிக்கிறார். இதெல்லாம் வந்து உள் விவகாரம். பாஷ்பாசாரா ஹேம காஞ்சி குணேன ஸ்ரோணி பிம்பாதபி, சாரி ஸ்ரோணி பிம்பாதபி உபேக்ஷாச்சுதேன பாஷ்பாசாரா கண்ணீரினுடைய ஆசாரகான ஓட்டம், அந்த கண்ணீரினுடைய ஓட்டம் கொண்டவளான சண்டி கோபம் கொண்டவளான இயம் இராவதி, அந்த முன்னாடி ராஜா சொன்ன அந்த லைன்ல இருந்து எடுத்துக்கணும். இயம் இராவதி ஸ்ரோணி பிம்பாது இடுப்பிலிருந்து கடிப்பிரதேசாது உபேக்ஷாச்சுதேன, உபேக்ஷா கவனிக்காம விழுந்தது, சுதம் நழுவியது, நழுவின ஹேமகாஞ்சி குணேன தங்க ஒட்டியானத்தினால் மாம் சண்டம் ஹந்தும், இந்த சண்டம்ங்கிறது கிரியா விசேஷணம், தீவிரமாக என்ன அடிப்பதற்காக அபியுத்யதா முயற்சி செய்கிறாள். சரியா, இந்த இடத்துல வந்து உபமாதான், மேகராஜீவன்ட்டு கிளீனா உங்களுக்கு உபமா அலங்காரம் தான், வேற ஒன்றும் இல்லை. பாஷ்பாசாரா ஹேமகாஞ்சி குணேன ஸ்ரோணி பிம்பாத உபேக்ஷா சுதேன சண்டி சண்டம் ஹந்தும் அபியுத்யதாமாம்
विद्युद्दाम्ना मेघराजीव विन्ध्यम्। नल इरावती किं माम एव भूयः अपि अपराधां करोषि। என்னையே தவறு செஞ்சவளா ஆக்கிட்ட பத்தியாங்கிறார். சி, இவ இவ பேர்ல குத்தமே இல்லை. இவளை வந்து ஏமாத்தினவர் ராஜா. இங்க இப்ப ராஜா என்ன சொல்றார், ஐயோ என்ன அடிக்க வந்துட்டாளே இங்க வெட்டியது. தானே வந்து இது சில பேருக்குலாம் இந்த ஒரு குணம், சில்மிஷ குணம் மாதிரி, தானே வந்து ஒரு ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறது. அவ கோவிக்கரிச்சு ஐயோ இப்படி கோச்சுக்கிறே இங்க வேண்டியது, தான் இரிட்டேட் பண்ணி விட்டோங்கிறதே மனசுலேருந்து போயிடும் அவளுக்கு. மற்றவ பேரில் எப்படிறா நம்ம வந்து குத்தத்தை வந்து போட்டுடலாம், எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பிளேமை அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரிங்கிறா இவங்க. இங்கே கிம் மாமேவ என்னையே பூயா மறுபடியும் அபராத்தாம் கரோஷி, நான் தவறு செஞ்சவளாக என்ன பண்ணிட்டே நீ, நான் தவறு பண்ணேன் அப்படிங்கிறது. ராஜா ராஜா சரசனம் ஹஸ்தம் அவலம்பயதி அபராதினி மயி தண்டம் சம்ஹரசி கிம் உத்யதம் குட்டிலகேசி வர்தய வர்தயசே வர்தயசே ஓ வர்தயசே வர்தயசே விலசிதம் த்வம் தாசஜனாயாத்ய புப்யசி ச இல்ல வர்தயசி அது என்ன வர்தயசே வர்தயசி விலசிதம் த்வம் தாசஜனாய அத்ய குப்யசி ச அபராதினி ரச ரசனாம் ஹஸ்தம் அவலம்பயதி. என்னையே இப்போ அவ வந்து கைய தூக்குறா, தூக்குற சமயத்துல இவ சொல்லிட்டு என்னையே தவறு செஞ்சவளா ஆக்குறியேன்னுட்டு இறக்குறா கைய அப்படின்னு நம்ம புடிச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அதுல. அதனால சார் ரசனாம் அந்த ஒட்டியானத்தோட இருக்கிற கைய அவர் புடிச்சுக்கிறார். ஏ தவறு செஞ்ச என்னிடத்துல நீ வந்து தண்டம் விதிக்கணும்னு ஆரம்பிச்சுட்ட, அப்படி கைய ஓங்கின கைய என்னத்துக்காக நீ இப்போ எடுத்துக்கிற, என்னிடத்துல நீ வந்து கோபிக்கணும் அத்திய குப்பியசி, என்னிடத்துல கோபிச்சு கோபிக்கிற, ஆனா ஒரு அழகும் உனக்கு வளர்றது, கோபத்திலயும் நீ ரொம்ப அழகா இருக்கங்கிற அது ஒரு ஒரு விதம். அந்த இதுல வந்து பெண்கள் கோபமா இருக்கிறச்சே ஆண்களுக்கு வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குங்கிறார் அவர். சோ மயி அபராதினி மயி தவறு செஞ்ச குட்டிலகேசி, இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் எதுக்குன்னா அவளை சாந்தவனப்படுத்துறதுக்காக. குட்டிலகேசி சுருண்ட முடி கொண்டவளே, குட்டிலம் சுருண்டது, ஸோ சுருண்ட முடி கொண்டவளே அபராதினி மயி தவறு செய்த என்னிடத்தில் தண்டம் உத்யதம் தண்டம் எடுத்த தண்டனையை ஆர் ஓங்கிய கையை கிமர்த்தம் சம்ஹரசி, கிம் சம்ஹரசி, எதற்காக நீ அதை வந்து தடுக்கிற, எதுக்கு நான் ஏன் தவிர்க்கிறாய். சரி, ஸோ வர்தயசி விலசிதம் துவம், துவம் விலசிதம் வர்தயசி, அது அடுத்த சென்டென்ஸ். நீ வந்து ஒரு ஒரு அழகு விலசிதம்னா விலசிதம்ங்கிறது வந்து ஆக்சுவலி அழகுங்கிறத விட அந்த ஹாவ் பாவும் போ இதில் ஹிந்தியில் சொல்றச்சே. ஸோ ஒரு அந்த ஸ்ருங்காரத்தில் இருக்கக்கூடிய நாயிகாவனுடைய ஒரு சேஷ்டா விசேஷங்கள் அதில் ஒன்று விலசிதம்ங்கிறது. அது எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் நீ அழகா இருக்கங்கிறதுக்கு அது டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ விலசிதம் துவம் விலசிதம் வர்தயசி, ஒரு அழகை கூட்டுகிறாய் தாசஜனாய அத்திய குப்பியசீச்ச, நீ அழகாவும் இருக்க தாசனா இருக்கக்கூடிய என்னிடத்தில் கோபத்தையும் கொண்டவளாக இருக்க, கோபத்தையும் காமிக்கிற. குப்பியத்தீங்கிறது ஃபோர்த் கேஸ் கவர்ன் பண்ணும், அதாவது மாம் குப்பியசின்னு வரக்கூடாது, மஹ்யம் குப்பியசி தான், என்னிடத்தில் கோபம்ங்கிற மாதிரி என்னை குறித்து ஒரு கோபம். ஆமா, குப்பு க்ருது ஈர்ஷ்யா, க்ருத ஈர்ஷ்யா ஸ்பிருஹ இதெல்லாமா வந்து உங்களுக்கு ஃபோர்த் கேஸ் கவர்ன் பண்ணும். யாரை குறித்து ஒரு கோபமோ, யாரை குறித்து ஆசையோ, கோப்பியா கிருஷ்ணாய ஸ்பிருஹயந்தி இல்லையா. குட்டிலகேசி சுருண்ட முடியை கொண்டவளே அபராதினி மயி தவறு செஞ்ச என்னிடத்தில் தண்டம் உத்யதம் தண்டம் தண்டனையை விதிப்பதற்காக ஓங்கிய கையை, உத்யதம்னா மேல தூக்கினது, சோ ஓங்கிய கைய கிம் சம்ஹரசி, எதுக்காக தடுக்கிற,
நீ கோபம் கூட இல்லை, நீ அழகா தான் இருக்கு, உன்னோட கோபம் கூட அழகா தான் இருக்கு. விலசிதம் வர்தயசி தாச ஜனாய அத்திய குப்பியசி. இந்த இடத்துல வந்து அலங்காரம் ஒன்றும் தெரியல, சாதாரணமாக தான் இருக்கு. சரி மேலே. நூனம் இதம் அனுஜாதம் இது பாதையோ பததி. இப்போ இதம் அனுஜாதம்னா இதுதான் கரெக்டான டைம், இது வந்து அலௌடு தான் நினைக்கிறேன். இப்போ நான் காலில் விழலான்னுட்டோம், முதல்லயே அவர் காலில் விழுந்திருந்தேன்னா உதறி தள்ளிட்டு போயிருப்போம். அவர் வந்து அந்த சாட்டுவா பேசினதுனால உன் காலில் வந்து அந்த மேகலை கெஞ்சிருது, நீ வந்து அதை பண்ண மாட்டேங்கிறியேன்னு இந்த பக்கம் திருப்புறா. திருப்பின உடனே ஏன் என்னை அடிக்க வரேன்னு கேட்டார், என்னையே நீ குத்தம் சொல்றீன்னுட்டு கையை எடுக்கிறா. அப்போ இவர் வந்து கையை பிடிச்சிட்டு அவர் வந்து காலில் விழறார். ஸோ ஒரு ஒரு லீடிங் டு இட் வேணுமோ இல்லையோ, காலில் விழறதுக்கும் அதை அவ ஒத்துக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். முதல்லயே இது பண்ணிவிட்டா சரி வராது. அதனால நூனம் இதம் அனுஜாதம் இப்பொழுது இது சரியாதான் இருக்கணும். சில இடங்கள்ல இதை வந்து ஆத்மகதம்னு போட்டிருக்கார். ஏன்னா இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனேயே மை த அபராதினி மை கிமர்த்தம் தண்டம் சம்ஹரசி அப்படின்னு சொல்லி நேர காலில் விழற மாதிரி இருக்கும் ஸ்டேஜில். ஸோ ஆத்மகதம்ங்கிறது நூனம் இதம் அனுஜாதம், இப்போ இது சரிதான், இப்போ விழலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத இராவத்திட்டு நேரம் சொன்னால் சரி வராது. அதனால இது வந்து ஆத்மகதம்னு போட்டுக்கிறது பெட்டர், சரியா? ஸோ அந்த நூனம் இதம் மாத்திரம் ஆத்மகதம்ல இருக்கட்டும். இது பாதையோகோ பததி என்று அவர் இப்போ ராஜா காலில் விழறார். உன்னுடைய சந்தோஷமான ஒரு தோஹதத்தை பூரணம் செய்வதற்காக இது ஒண்ணு மாளவிகாவோட கால் இல்லைங்கிறான். அவ வெள்ள கிளம்பிடுறா, அந்த நிபுணிகாவோட வெள்ள கிளம்பிடுறா. இந்த ஹர்ஷ தோஹதம்ங்கிறதுக்கு இந்த முன்னாடி ஒன்று வருமே, திருதி புஷ்பம் அயம் ஜனோ ந பத்னாதி தாத்ரிஷம் சிராத் பிரபிருதி ஸ்பர்ஷாமிருத்தேன பூரைய தோஹதம் அஸ்யாபி ஆனன்ய ருச்சேகே அப்படின்னு 19வது ஸ்லோகம். அதை இங்கே ஞானப்படுத்திக்கணும். மாளவிகாவோட கால்கள் இல்லை இவைகள், நகலு இமௌ மாளவிகா சரணம் யௌ எந்த கால்கள் தே உன்னுடைய ஹர்ஷ தோஹதம், சந்தோஷம்ங்கிற ஒரு ஆசை இருக்கே அதை பூர்த்தி செய்வதற்கு இது ஒன்றும் மாளவிகாவோட கால் இல்லை. ஏன்னா உனக்கு அந்த கால் தான் அதனுடைய ஸ்பர்ஷம் தானே தேவையா இருந்தது, அப்போ சொன்னி ஒல்லியோ அதை நினைவுபடுத்துறான். இராவதி சொல்லிட்டு இது நிஷ்கிராந்தா அப்படின்னுட்டு அவ கிளம்பிடுறா. உத்திஷ்ட எழுந்துரு நீ, கிருத பிரசாதஹாசி இப்போ உனக்கு அனுகிரகம் கிடைச்சுடுத்து அதனால எழுந்துருங்கிற. அவ ரொம்ப இவளை கோச்சுக்கல, சரி சரி போன்னுட்டு அவ விட்டுடுறா அண்ட் அனுமதி கொடுத்துடுற மாதிரி, ஒரு ஒரு மாதிரி அரைகுறையா அனுமதிக்கிற மாதிரி இருக்கு. வேற சாய்ஸ் இல்லையோ இல்லையோ இராவதிக்கு, அவர் நேரடியா கன்ஃபெஸ் பண்றதையும் பார்த்து விடுறா அவ. ஷி ஹாஸ் நோ அதர் சாய்ஸ். அதனால கிருத பிரசாதகா அசி உனக்கு வழி கிடைச்சுடுத்துன்னு சொல்றார் விதூஷகன். ராஜா ராஜா இராவதி இல்லங்க, ஏன்னா இவர் காலில் விழுந்திருக்கார், அவ கிளம்பிட்டா. சோ கதம் கதா ஏவ பிரியா, அவ கிளம்பிட்டாளா இராவதி? விதூஷக வயசிய திஷ்டியா அனேன அவினயேன அப்ரசன்னா கதைஷா தத்வயம் சீக்கிரம் அபக்ரமாமஹ யாவத் அங்காரக ராசி ராசிம் அதாவது சந்தோஷம் அடையல, ஏதோ ஒரு டோட்டல் இல்லையா அதுதானே அங்க. சோ அனேன அவினயேன உன்னுடைய இந்த ஒரு வினயம் இல்லாத ஒரு செயல், கட்டுப்பாடு இல்லாத நீ வந்து கன்ஃபெஸ் பண்ண அண்டு இவள்கிட்ட எதையோ பேச ட்ரை பண்ண அந்த செயலினால், இவள்கிட்ட பேசுறது இல்லை இராவதிட்ட பேசினது கூட இல்லை, மாளவிகாட்ட பேசின அந்த சம்பவம் இருக்கே அதுதான் அவினயமான சம்பவம். ஒரு ஒரு இவளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், அந்த செயலினால் அப்ரசன்னா கதா ஏஷா ஏஷா இராவதி அப்ரசன்னா கதா, சந்தோஷம் அடையாத துக்கிதா கதா.
தத்வயம் நம்மளும் சீக்கிரமா வெளில கிளம்பிடலாம், தத்வயமபி சீக்கிரம் அபக்ரமமாக நம்மளும் கிளம்பிடலாம். இந்த நேரடியாக போகிற அங்காரகன் வக்கரமாக வந்துடுத்துன்னா நமக்கு வந்து பிரச்சனை தான் வரும். ஜோதிஷத்தில் இந்த ரெட்ரோகிரேட் மார்ஸுங்கிறது ஒரு பெரிய இது. ஐ திங்க் 26 மந்த்ஸுக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டரை மாதம் வந்து அங்காரகன் வந்து வக்கரமாக போவான்னு பேர். சயின்ஸ்லேயும் பார்த்தேன்னா இந்த எலிப்டிக்கல் இது ஆர்பிட் பார்த்தோம்னா அப் அண்ட் டவுனாக இருக்கும். மார்ஸ் நம்மளோடது வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டோம்னா அந்த வேர் போத் பாத் கிராஸ் பூமியோட பாத்தும் மார்ஸோட பாத்தும் உங்களுக்கு கிராஸ் ஆகிற சமயம் அப்பப்போ அந்த ஸ்கையில மார்ஸோட பொசிஷன்ஸை வந்து சார்ட் பண்றச்சே அந்த ஒரு ரெண்டு மாசம் அது வக்கரமா கனா அப்படின்னானு போற மாதிரி இருக்கும். ஸ்கைல ஒரு பக்கம் பார்த்தா லெஃப்ட்ல தெரியும், இன்னொரு அடுத்த நாள் பார்த்தா இங்க ரைட்ல தெரியும். அது அந்த மேலும் கீழும் போகிற அந்த சஞ்சாரம் பண்ற அந்த ஒரு பீரியடுக்கு வந்து வக்கரமா போறதுன்னு பேரு அங்காரகனோட வக்ரகதி. அது அங்காரகா அனுவக்ரம் ராசிம் பிரதிகமனம் யதா ந கரோதி யாவது ந கரோதி ததா. நம்மளும் கிளம்பிடலாம். இந்த எப்படி அங்காரகனானது ராசியில வக்கரமா வந்து நிக்கறச்சு நமக்கு கெடுதல் வரும்னு பேரு அந்த ஒரு 2 மந்த் பீரியட் இந்த ரெட்ரோகிரேட் மார்ஸ் போது. ஸோ மெயினா என்னன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பேரு. அந்த சமயத்துல வந்து அந்யோன்யமா இருக்கிறவா இல்ல கொஞ்சம் அந்யோன்யம் இல்லாதவாளுக்கு இன்னும் ஜாஸ்தி உங்களுக்கு வந்து இட்ஸ் அட் வெரி ட்ரைங் பீரியட் இன் லைஃப்னு பேரு. அதனால இந்த விதூஷகன் இந்த மாதிரி நிறைய சொல்லுவார். அண்ட் அஃப்கோர்ஸ் காளிதாசன் வந்து ஹி ஹஸ் ரிட்டன் ஒன் ஜோதிஷம் டெக்ஸ்ட் ஆல்சோ. ஸோ நிறைய ஜோதிஷம் ரெஃபரன்சஸ் ஒரு டெக்ஸ்டே எழுதியிருக்காரு அவர். அதனால நிறைய அங்கங்க ஒரு ஜோதிஷம் ரெஃபரன்சஸ் இருக்கும். இதுல சொல்லுவார் சாகுந்தலத்துல வருமே ஏன்னா இந்த ட்வின் ஸ்டார்ஸ் பைனரி ஸ்டார் கூட வர மாதிரி இருக்கு. அனசூயாவும் பிரியம்பதாவும் வருதுன்றார். அழகா அனுராதா ஐ திங்க் ஸோ ஏதோ ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று உண்டு, மறந்து போயிடுது எனக்கு அது சட்டது. ஸோ யாவது அங்காரகா ராசிம் அனுவக்ரம் பிரதிகமனம் ந கரோதி இவ ததா. இவர் திரும்பி வக்கரமா வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். இவ திரும்பி வர்றதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். சரியா, அதை வந்து இஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அங்காரகன்ங்கிற ஒரு கிரகத்தை வந்து இராவதியை கம்பேர் பண்றாருங்க. இராவதி திரும்பி வந்தா நமக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். எப்படி அங்காரக கிரகம் வந்து வக்கரமா சஞ்சாரம் பண்றச்சு ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் சண்டை சச்சரவு ஜாஸ்தி ஆகுமோ அது போல. ரைட்டா மேல ராஜா. அஹோ மதனஸ்ய வைஷம்யம் மன்யே பிரியா கிருத மனாஹ தஸ்யாஹ பிரணிபாத லங்கனம் ஏவாம் ஏவம் ஹி பிரணயவதி சா சக்யம் உபேட்சித்தும் குபிதா இதி நிஷ்கிராந்தஹ சஹ வயசியன. ராஜா அஹோ மதனசிய அல்லது மனசிஜ வைஷமியம் ரெண்டுமே கரெக்டு தான். மதனஹா மன்மதன், மனசிஜகானாலும் மன்மதன் தான். அவனுடைய வைஷமியம்னா விபரீத குணத்தை பாரு. அந்த விபரீத குணத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன? பிரியா ஹிருத மனாஹா தஸ்யாக பிரணிபாத லங்கனம் சேவாம் மன்யே ஏவம் பிரணயவதி சா குபிதா சக்கியம் உபேட்சித்தும். இதுல வந்து என் மனசுல வந்து மாளவிகா இருக்கா, ஆகையினால நான் இவளுக்கு நமஸ்காரம் பண்றதுங்கிறது ரைட்டு தான். அதே சமயத்துல இராவதி என்ன பண்றான்னா என் மனசுல மாளவிகா இருக்காங்கிறதுனால நான் நமஸ்காரம் பண்றத லங்கனம் தாண்டதுங்கிறது கரெக்டு. அதை வந்து ஒப்புக்கொள்ளாத அவ போகிறது கோபத்தோட அவ விலகிறதுங்கிறது ரைட்டு தான். நான் ஆனா அதை சேவையா நினைக்கிறேன். அவளுக்கு நமஸ்காரம் பண்ணதுங்கிறத அவளுக்கு பணிபுரியற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். ஆனால் கோபத்தோடு அவ இருக்கிறதுனால இப்போ நான் காலில் விழுந்தும் அவ கோபத்தோட போனாலும் இல்லையோ, அப்போ நான் அவளை கொஞ்ச நாளைக்கு இக்னோர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேங்கிறேன். இந்த விதூஷகன் சொல்றச்சேயும் விதூஷகன் சொல்றது என்னது, நம்ம வந்து வக்கரமா திரும்பி வர்றதுக்கு முன்னாடி நம்ம விலகிடலாம், அவ அப்ரசன்னா கதா சந்தோஷம் அடையாத அவ போயிருக்கா அப்படின்னு சொல்றார். ரைட். ஸோ இந்த மன்மதனோட ஒரு ஒரு விபரீத
விபரீதமான செயல் எப்படி இருக்குன்னா, என் மனசுல மாளவிகா இருக்காங்கிறதுனால அவ என்ன கோச்சுக்கிறதுங்கிறது நியாயம். என் மனசுல மாளவிகா இருக்கா, ஆகையினால உன் காலில் விழறேன் அப்படின்னு ராஜா வந்து இராவதி காலில் விழறதும் நியாயம்தான். அவ வந்து மாளவிகாவை பிடிச்சிருக்கு, அதனால இவருடைய மன்னிப்பை நம்ம ஏன் ஏத்துக்கணும் அப்படின்னு அவ தாண்டி போகிறதும் ரைட்டு தான். அதை நான் சேவையா நினைச்சுக்கிறேங்கிற இவருக்கு எனக்கு வேணும் தான் இதுங்கிற மாதிரி இல்லையா? ஸோ பிரியாகிருத மனாகா அகம், அகம்முக்கு அட்ஜெக்டிவ் அங்க. ஸோ அகம் இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பிரியா மாளவிகாவினால் ஹிருத ஈர்க்கப்பட்ட மனாகா, மனதை கொண்டவனான நான் பிரணிபாத லங்கனம், அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அதை அவ தாண்டது, அதிக்கிரமம் செய்வது, லங்கனம் அதிக்கிரமம், அதை வந்து உபேக்ஷா பண்றதுங்கிறது தஸ்யாக அந்த இராவதிக்கு நான் செய்யக்கூடிய சேவா, சேவாம் மன்னியே, அவளுக்கு செய்யக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஒரு சேவை புரிவது என்று நான் நினைக்கிறேன். சரியா? ஏவம் பிரணயவதீசா, இவ்வளவு ஆனா அவளுக்கு ஆசையோட இருக்கா, குபிதாச்ச குருத்தா கோபத்தோட இருக்கா பிரணயவதி. ஏன் கோபத்தோட இருக்கான்னா, கன்சர்ன் இருக்கிற இடத்துல தான் கோபம் வரும். ஒரு ஒரு கன்சர்னே இல்லை, எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. கோபம் இருக்குன்னு தெரிஞ்சாலே அதுல ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த எதிர்பார்ப்பு தீராததுனாலதான் வந்து கோபம்ங்கிறது வருது இல்ல. அந்த டிசையர் இருக்கிற இடத்துல தான் குரோதம்ங்கிறது இருக்கும்னு பேரு. அதனால குபிதா பிரணயவதினு அழகா ரெண்டு அட்ஜெக்டிவையும் போட்டார் இராவதிக்கு. ஸோ குபிதா கோபத்துடன் கூடினவள், அதே சமயத்துல ஏவம் பிரணயவதீச்ச, இந்த மாதிரி எனக்கு இல்ல பிரணயவதி ஆசையோட இருக்கக்கூடியவள், ஏவம் உபேட்சித்தும் சக்கியம், அவளனா இந்த மாதிரி உபேக்ஷ உதாசீனத்தோட நான் இருக்கிறது கரெக்ட் தான், என்னால இருக்கலாம். ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் அவ பக்கம் போவேண்டாங்கிற, புரியுறதா? ஐ கேன் இக்னோர் ஹர்னு ஒரு தனக்கே தான் லைசன்ஸ் கொடுத்துக்கிறார். ஸோ இந்த மன்மதனுடைய விபரீத செயல்னா, ரெண்டு பேருகிட்டையும் ஒரு ஆசை இருக்கு, அவளுக்கு என் பேர்ல ஆசை இருக்கு, எனக்கு வந்து மாளவிகா பேர்ல ஆசை இருக்கு, அதனால வரக்கூடிய ஒரு ரிசல்ட் பாரு, இது கொஞ்சம் விஷமமா தானே இருக்கு, விபரீதமா தானே இருக்குன்னு காமிக்கிறார். எல்லாருக்கும் வந்து மியூச்சுவல்லா ஒரு ஆசை இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அதுக்காக மன்யே பிரியாகிருத மனாகா தஸ்யாக பிரணிபாத லங்கனம் சேவாம் ஏவம் ஹி பிரணயவதி சா சக்கியம் உபேக்ஷித்தும் குபிதா. இது அவளை வந்து இப்போ நான் இக்னோர் பண்றது யோக்கியந்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது நிஷ்கராந்தக சகவயசியேன விதூஷகனோட சேர்ந்து அவர் வெள்ள கிளம்புறார். ஜென்ரலி ஒரு நாடக, ஆஸ் ஐ செட் பிஃபோர், நாடகத்தினுடைய ஒரு அங்கத்தினுடைய முடிவில் உங்களுக்கு வந்து எல்லா கேரக்டரும் வெளில போகணும்னு பேர். இது திருத்தியோ அங்கா.